நடிகர் விஜய் ஆண்டனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அண்ணாத்தில் பெரிய ஃப்ளாப் ஆகிட்டதுனால இப்போ ரிலீஸ் ஆக காளி திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக ஹிட் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் அவங்க வருந்து அப்படி எப்படி சொல்லி நேரம் செலவிட்டு தூங்காமல் கொல்லாமல் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா தெலுங்கு பக்கம் பார்த்தீங்கன்னா காளிங்கிற படம் பார்த்தீங்கன்னா காசி அப்படிங்கிற பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து அவருக்கு ஒரு குட்டி மார்க்கெட் இருக்குது சும்மா படம் ஓடிடும் இப்போ தமிழில் ஹிட் ஆனால் மட்டும்தான் அவருக்கு அடுத்த படங்கள்லாம் இந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா படம் கம்மிட்டாக இருக்கார் திமிரு பிடிச்சவன் கொலைக்காரன் திருடன் அப்புறம் மூட கூட இருக்கார்ல அவருக்கு அதில் ஒரு படம் இதில் பார்த்தீங்கன்னா திமிரு பிடிச்சின விட்டுருங்கப்பா நம்ம அதை பற்றி பேசுவானா கொலைகாரன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கான் அதை யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு இரும்புத்திர அது அர்ஜுனன் சும்மா பட்டம் கிளம்பியிருந்தாருல ஸோ அவனவே கமிட் பண்ணிடலான்னு சொல்லி பேசியிருக்காங்க கதை சொல்லியிருக்காங்க இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப பிடிச்சி போச்சு இரும்புத்திர ஹிட் ஆகிட்டதுனால நிறைய பட வாய்ப்புகள் வில்லனாகவே நடிக்கணும்னு வந்துட்டு இருக்கான் அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொலைகாரன் படத்துக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்காரு மனுஷன் யார் நம்ம அர்ஜுன் பாருங்கப்பா ஹீரோவை அவுட் ஆனது இப்போ வில்லனாக ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு இதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் பல ஆக்டர்ஸ் இப்படி தான் வருவாங்க ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சுக்காரு அடுத்த ரவுண்டு பாருங்கள் அர்ஜுனு வந்து பெரிய ஒரு மாஸ் வில்லனாக வரப்போறா சொல்லி பேசிக்கிறாங்கப்பா இண்ட்ரஸ்ட்ரியில்